கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது ஒரு திருமண நிகழ்வு. அந்த மணப்பெண்ணுடைய தந்தை பணி செய்கிற அந்த தொழிற்சாலையின் உதகாரி அந்த திருமண விழாவுக்கு வந்திருந்தார். அந்த மணப்பெண்ணுடைய தந்தை தன்னுடைய உதகாரியை நன்றாக உபசரிக்க வேண்டும் என விரும்பி திருமண பந்தி நடக்கிற அந்த இடத்திற்கு அவரை அழைத்து செல்கிறார். அங்கே பந்தியிடமில்லை. தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் அங்கே அவர்ந்து உணவு வருவதை பார்க்கிறார். அவர்களை எழுந்திருக்க சொல்லி தன்னுடைய உதவாளிக்கு இடத்தை கொடுங்கள் என்று கேட்டார். பிரச்சனையாங்கிடு. காரணம், அங்கே இருக்கிற உறவினர்கள் சண்டை போடுவதற்கென்றே காத்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருடைய பார்வைக்கு அவருடைய நண்பன் அழுகிறார். தன்னுடைய நண்பரிடம் சென்று அந்த இடத்தை தன்னுடைய முதலாளிக்கு கொடுக்குமாறு கேட்கிறார். உடனடியாக அந்த நண்பன் எழுந்து அந்த இடத்தை தன்னுடைய நட்புடைய முதலாளிக்கு கொடுக்கிறார். நட்பு என்ற ஒரு உன்னதமான உறவின் அடியாளமாகி இருப்பது தாட்சி. இதை உணர்ந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசன 15 தன்னுடைய சீடர்களை பார்த்து, இனி நான் உங்களை என்னுடைய பணியாளர்கள் என்று அழைக்க மாட்டேன், மாறாக என்னுடைய நண்பர்கள் என்று அழைப்பேன் என கூறினார். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நட்பு என்ற ஒரு உன்னதமான உறவிலே ஆணவங்களுக்காக மாறாக தாங்கி மட்டுமே இருக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்திருந்தார். அன்புக்குரியவர்களே, நாம் தவக்காலத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த தவக்காலத்திலே நாம் சிறோம் தவம் தானதம் என்று நிறைய பக்தி முயற்சிகளை நற்கானங்களை நாம் செய்கிறோம். ஆனால் இவை அனைத்தினுடைய நோக்கம் நாம் இறைவனுடைய அருகாமையிலே வரவேதோ மீட்பு என்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை தர வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த பக்தி முயற்சிகள் இந்த நற்காரியங்கள் எல்லாம் தாட்சியான மிகத்தோடு செய்கிற பொழுது அது இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு உன்னதமான பரிசாத்த இறைவனுக்கு இருக்கும். ஆகவே இந்த நாளிலே இந்த தாட்சி என்ற ஒரு உன்னதமான புண்ணியத்தை பற்றி நாம் தியானிப்போம். தாட்சி என்பது கிறிஸ்தவர்களால் நமக்கு மிக முக்கியமான ஒரு புண்ணியம். திருமொழிக்கு எவ்வாறு ஒரு முக்கியமான கொடையாக நம்முடைய வாழ்நம் இருக்கிறதோ, சாதாரண பாபத்தில் இருக்கிற நம்மை மீட்டெடுக்க ஒவ்வொரு அருட்சாதனம் எவ்வளவு முக்கியமான ஒரு இறைவனின் உடையாக இருக்கிறதோ, அதே போன்று தாட்சி என்பது இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு உன்னதமான புள்ளியும். அதுதான் நம்மை இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுவதற்கான ஒரு உன்னதமான கருதி. லூக்கான செய்தி அதிகாரம் 18 நாம் பார்க்குவோம். இருவர் இறைவனிடம் வைத்து சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் அந்த ஆலயத்திலே நின்று அவன் செய்கிற எல்லா நற்காரியங்களையும் பட்டியலிட்டு கூறுகிறார். எதற்காக? தன்னுடைய பெருமையை இறைவனுக்கு முன்பாக எடுத்துரைப்பதற்காக. ஆனால் ஆயக்காரனோ தான் பாவி என்பதை உணர்ந்து விண்ணகத்தை கூட பார்க்க மனமில்லாதவனாக தன்னுடைய நெஞ்சை அடித்துக் கொண்டு தான் பாசி என்பதை உணர்ந்தான். இருவரவை வீடு சென்றார்கள். அந்த வரிசையினுடைய ஜபம் கேட்கப்படவில்லை. காரணம், அவன் செய்த செயல்கள் மட்டுமே அவன் சொன்னார். தன்னுடைய தற்திறமையை அவன் எடுத்துரைத்தான். ஆனால் ஆயக்காரவன் தான் பாவி என்பதை உணர்ந்து இறைவனுக்கு முன்பாக தன்னையை சரணாகதியாக ஒப்புக் கொடுத்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆகவே கிறிஸ்துவிற்குரிய தவமானத்திலே நாம் ஏராளமான நற்காரியங்களை செய்வோம். ஆனால் அந்த நற்காரியங்களை எந்த மனநிலையோடு செய்கிறோம்? நம்முடைய பெருமை அல்லது நான் நல்லவன் என்று மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என அந்த நற்காரியங்களை அந்த பக்தி முயற்சிகளை முன்னெடுக்கிறோமா? அல்லது இந்த தவக்காலத்திலே நாம் முன்னெடுக்கிற அந்த ஜெபம் தவம் அந்த தான தர்மங்கள் அனைத்துமே நான் பாவி என்பதை நான் உணர்ந்து என்னை இறைவனோடு மற்றவர்களோடு ஒப்புருவாக்குவதற்கான ஒரு உன்னதமான கருவிகளாக இதை நான் உணர்ந்து செய்கிறேனா
என்று சிந்தித்து பார்ப்போம். தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் எதை செய்தானோ எதை செய்தானோ அது இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வை நாம் சற்று சீர்தூக்கி பார்த்தோம் என்றார். அவருடைய வாழ்வு முழுவதும் பல இடங்களிலே அவர் சிறுமையாக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் அவை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். காரணம், அவரிடம் தாட்சி என்ற ஒரு உன்னதமான புண்ணியம் அவருடைய இருந்தது. அவருடைய அன்னை மரியாளுடைய வாழ்வை காப்பெடுத்துக் கொள்கோ. அப்படியே ஆக்கட்டும் என்று இறை திருவுலத்திற்கு தன்னை அர்ப்பணித்த அந்த ஒரு நிகழ்வு, எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்ற பொழுது அந்த உகழ்ச்சி பாடலை அவர் முன்னெடுக்கிற பொழுது, தாழ்நிலையிடம் இருந்த என்னை இறைவன் கண்ணோக்கினார் என்று அவர் பாடுகிற உகழ்ச்சி பாடலிலே அன்னை மரியாளுடைய தாழ்ச்சி பதிப்படைந்தது. அன்னை மரியாளுடைய வாழ்வின் மூலமாக தாட்சி என்பது நம்முடைய வலவீனங்களை ஏற்றுக்கொள்வது, நம்முடைய கையெழு நிலையை ஏற்றுக்கொள்வது, நம்முடைய அடையாளத்தை முன்னிலைப்படுத்தாமல் என்றுமே நம்மை இறைவனோடு அடையாளப்படுத்துவதுதான் உண்மையான தாட்சி என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்விலும் நம்முடைய தாய் அன்னை மரியாளுடைய வாழ்விலும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போன்றுதான் திருமொழிக்கு யோவானுடைய வாழ்விலும் இந்த தாட்சி மிளர்ந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் எப்பொழுதுமே தன்னை ஒரு இரண்டாவது இடத்திலே வைத்து அதில் மகிழ்கிற ஒரு நபராக திருமொழி யோவானை பார்க்கிறோம். அவர் நினைத்திருந்தார் அவருக்கு ஏராளமான மக்கள் அவரோடு இருந்தார்கள், அவரை உண்மையாகவே இறைபார்க்கிறார்கள் என நம்பினார்கள், அவருக்கென்று சீடர்கள் இருந்தார்கள். அவர் நினைத்திருந்தால் தன்னை இசையாவாக்க முன்னிலைப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவரே இறைவனின் செம்பரி என சுட்டி காட்டி இரண்டாவது இடத்திலே இருத்ததில் மகிழ்ந்தவர்கள் திருவொழியோவான். இதுதான் உண்மையான தாட்சி. ஆகவே கிறிஸ்துவ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய துறப்பிலிருந்து இந்த ஒடிப்பொழுது வரை பலமுறை இந்த தாட்சி என்ற புண்ணியத்தை பற்றி நாம் கேட்டிருப்போம், சிந்தித்திருப்போம். ஆனால் உண்மையான தாட்சி என்பது நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்வது, நம்முடைய கையறு நிலையை ஏற்றுக்கொள்வது, நம்மை இறைவனில் அடையாளப்படுத்துவது, இரண்டாவது இடத்திலே நாம் மகிழ்ந்திருப்பதுதான் உண்மையான தாட்சி. தாட்சியை நாம் இருவகையாக பிரிக்கலாம். ஒன்று வெளிப்புற தாட்சி, இன்னொன்று உட்புற தாட்சி. இந்த தவங்கானத்திலே நாம் பல பக்தி முயற்சிகளை நற்காரியங்களை முன்னெடுக்கிறோம். வெளிப்புற தாட்சி என்பது என்ன? நாம் இந்த தவகாலத்திலே முன்னெடுக்க செவம் தவ முயற்சிகள் நற்காரியங்கள் அனைத்தையும் இறைவன் மட்டுமே அறிகிற விதத்திலே செய்கிற பொழுது அதுதான் வெளிப்புற தாட்சி. இரண்டாவது உட்புற தாட்சி. என்னை விட என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன் அல்லது என்னை சுற்றி இருப்பவர்கள் ஆசீர்வாதத்திலும் திறமையிலோ செல்வத்திலோ உயர்கிற பொழுது அதை கண்டு மகிழ்வது உட்புற காட்சி. இந்த ரெண்டு விஷயங்களை இந்த நவகாலத்தில் நாம் முன்னெடுப்போம். நாம் செய்கிற எல்லா பக்தி முயற்சிகளையும் தான தர்மங்களையும் வெளிப்புறத்திலே மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற தன்னலத்தோடு செய்யாமல், நம்முடைய தற்பெருமைக்காக செய்யாமல், இறைவன் மட்டுமே அறிந்து இறைவனோடும் மற்றவர்களோடும் நம்மை ஒப்புரவாக்குகிற ஒரு உன்னதமான அருள் சாதனமாக, ஒரு புண்ணியமாக இதை நாம் முன்னெடுத்து செய்வோம். மற்றவர்கள் உயர்வதில் மகிழ்ச்சி இருவோம். அதுவே இந்த தவக்காலத்தில் தகுந்த ஒரு செயலாக இருக்கும். அப்படி செய்கிற பொழுது இந்த தாழ்ச்சி என்கிற உன்னதமான புண்ணியத்தின் உலவாக இறைவன் நம்மை தம்மை அருளாண்டும் ஆசீர்வாதத்தினாலும் விரைப்பாக நிரப்புவார். இறைவன் உங்களோடு உரை விரைப்பாக ஆசிர்வதிப்பார். ஆமென்.